நியூ இயர் அதுமா செம்மையாக சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு சரி ஓகேடா என்னடா சாப்பிட்லாம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுட்டே சொல்லதா சரி சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு சிக்கன் ரைஸ் கடைக்கு வந்துட்டோம். நீங்கள் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா மந்த்துக்கு ஒரு டைம் சாப்பிடுங்க, ஏன்னா உடம்புக்கு ரொம்பவே கெடுதல், அதனால் மந்த்துக்கு ஒரு டைம் சாப்பிட்டுங்க டேஸ்ட்டுக்காக ஓகேங்களா. சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பார்த்தா வந்து ஒரு பக்கம் சிக்கன் 65 போட்டுருந்தாங்க. சிக்கன் ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருக்கு சொல்லிட்டோம். பார்த்தீங்கன்னா வந்து கோஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ரைஸ்லாம் போட்டு சும்மா தாராளமாக நல்லா பெரிய கடையில் போட்டுருந்தார். இவ்வளோ சிக்கன் ரைஸ் தான் போடுறாரா இல்லை அடுப்பு போட்டு உடைக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அடுப்பு போட்டு சும்மா ஆட்டு ஆட்டு நாட்டிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து மசாலா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து சாஸ்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே சும்மா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெரிய கரண்டியை வச்சு சும்மா மிக்ஸ்அப் பண்ணார் பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்க சொல்லவே பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படா சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கலக ஆரம்பிச்சிட்டாரு. கலக சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பில் ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. எப்பா சாமி நீ சிக்கன் ரைஸ் போடலாம் பரவாயில்ல கொஞ்சம் பொறுமையாக போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து பார்சல் கட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் மக்களே.